ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெர்சிஸ் கார்டனிங். ஒவ்வொரு சீசன்லேயும் மாடி தோட்டத்தில் வந்து நம்ம மாறி மாறி பராமரிச்சுட்டு வரணும். இப்போ வந்து மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்க, மழை நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. விட்டு விட்டு கொஞ்சம் மழை வந்துட்டுருக்குது. இந்த டைமில் மாடி தோட்டத்தை வந்து நம்ம எப்படி பராமரிக்கிறது, செடிகள் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மழை வந்தாலே செடிங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்மளுக்கும் ஒரு வேலை மிச்சமாகும். என்னென்னா, செடிங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, செடிகள் மேலே மழை துளிகள் படும்போது அதோடைய செடியுடைய வளர்ச்சியும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்மளுக்கு என்ன வேலை மிச்சம் அப்படின்னா, செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை மிச்சமாகும். மழைக்காலங்களில் மாடித்தோட்டமும் பாதுகாக்கப்படணும், செடியும் நல்லா இருக்கணும், தரையும் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா, நம்ம ஒரு சில வேலைகளை செஞ்சால் தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாப்பாக வைக்க முடியும். முதல்ல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தரையை வந்து கரெக்டாக பாதுகாக்கலாம். ஏன்னா மழை தண்ணீர் வந்து தேங்கக்கூடாது. அதுக்கு வந்து இந்த மாதிரி கீழே அழுக்கு, காஞ்ச இலைகள், அந்த மாதிரி மண் இதெல்லாம் கீழே கொட்டியிருந்ததுன்னா, நம்ம அதை வந்து மழை வர்றதுக்கு முன்னாடியோ இல்லை மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமோ எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் தண்ணி வந்து எந்த ஒரு இதுவும் நிற்காமல் தண்ணி ஓடும். இதனால் நம்ம ஃப்ளோருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அடுத்தது என்னென்னா, இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம தரையும் வந்து தண்ணி இல்லாமல் சேஃபாக பார்த்துக்கலாம். அது மாதிரி க்ரோ பேக்கையும் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, தரையிலேருந்து கொஞ்சம் ஹைட்டுக்கு வந்து நம்ம க்ரோ பேக் வைக்கலாம். அதாவது ஏதாவது ஒரு ஸ்டாண்டோ இல்லை ட்ரைன் செல்ஸ் மேட்டு, செங்கல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு தரைக்கும் க்ரோ பேக்கு கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால க்ரோ பேக்களுடைய அந்த அடிப்பாகம் கீழே பாட்டம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எப்போவுமே தரைக்கும் இதுக்கும் வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா தரையில் உள்ள ஈரப்பதமும் காயாது, க்ரோ பேக்கை வந்து டேமேஜ் ஆகும். அதனால ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சு வச்சோன்னா ரெண்டுமே நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். மூணாவது, தொட்டிலேயோ க்ரோ பேக்லேயோ இந்த மாதிரி தண்ணி தேங்காத மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி தேங்கிட்டே இருந்ததுன்னா வேர் வந்து சீக்கிரமாக அழுகி செடி வந்து எவ்வளோ வளர்ந்துருந்தாலும் அது வந்து வாடி போயிடும். அதனால தொட்டிலேயோ க்ரோ பேக்லேயோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஓட்டை இருந்து தண்ணி வந்து கீழே போகிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நாலாவது, செடியில் தேவையில்லாத காய்ந்த இலைகள், அதுக்கப்புறம் பூக்கள் பூத்ததுக்கப்புறமா செடியிலே இருக்கும் அந்த மாதிரி விடாமல் தேவையில்லாத இலைகளையும் இந்த மாதிரி பூக்கள் பூத்துட்டு காய்ந்ததையும் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடலாம். அப்படியே நம்ம செடியில் விட்டோம் அப்படின்னா இது மூலமாகவே செடியில் வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி செடிக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம அடிக்கடி பார்த்து கட் பண்ணி விட்டுறணும். அஞ்சாவது, நம்ம தொட்டியில் ஏற்கனவே உரங்கள் கொடுத்துருப்போம், அந்த உரங்கள் எல்லாம் மழை தண்ணியில் வந்து எல்லாமே கீழே போயிருக்குமா அப்படின்னா எல்லாமே போயிருக்காது. கொடுத்துருக்க உரங்கள் ஓரளவு இருக்கும். அப்படியே உங்களுக்கு செடிங்களுக்கு உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறமா கொடுக்கலாம். அதிகமாக கொடுக்காமல் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும். இது வந்து திட உரமாக இருக்கணும். அதாவது வெர்மி கம்போஸ்ட்டு, மாட்டு சாணயிறு, ஆட்டு சாணயிறு, இந்த மாதிரி உரங்கள் தான் வந்து இந்த டைமில் வந்து செடிங்களுக்கு கொடுக்கலாம், கொஞ்சமாக கொடுக்கலாம். பூச்சி தாக்குதல் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்தா, மழை டைமில் வந்து சம்டைம்ஸ் வந்து அந்த இலைகளுக்கு அடியில் வந்து சின்ன சின்ன பூச்சி இருக்கும். இதை வந்து நம்ம வந்து மழை விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு ஏதாவது ஒரு ஸ்ப்ரேயர் வச்சு வேப்பம் புண்ணாக்கு கரைசல் அப்படி இல்லைனா வேப்ப எண்ணெய் இந்த மாதிரி இதை வந்து நம்ம தெளித்து அந்த பூச்சி தாக்குதல்லேருந்து செடியை வந்து பாதுகாக்கலாம். ஆறாவது, வேரழுகள் நோய் வராமல் இருக்கிறதுக்கு வேப்பம் புண்ணாக்கை வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு அதை வந்து கொஞ்சமாக மழை இல்லாத டைமில் ஊற்றலாம். அப்படி இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கை வேர்பகுதியில் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் வேர்பக்கம் போடாமல் கொஞ்சம் தள்ளி போடலாம். இது வந்து மண்ணில் வந்து எப்போதுமே வந்து ஈரப்பதத்தை இருக்கிறத வந்து கொஞ்சம் ஹீட்டு கொடுத்து அந்த ஈரப்பதத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். இதனால வேரழுகள் நோய் எதுவும் வராமல் செடியும் வந்து பாதுகாக்கப்படுது. மழைக்காலங்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய தோட்டமும் நல்லாயிருக்கும், செடியும் நல்லாயிருக்கும், அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் கார்டன்லேயும் நீங்கள் உங்களோட இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கார்டனையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.